அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்பப்பூராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை, ஆர்டிஐ, சிஎம்எஸ்எல், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் பற்றிய பதிவுகள் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவிட்டு வரோம். என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, வறுமை கோட்டு பட்டியல் பிபிஎல் லிஸ்ட் வந்து பிலோ பவர்ட்டி லைன் அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பெயர் பட்டியலை எப்படி ஆன்லைனில் செக் பண்ணலாம். ஆர்டிஐ மூலமாக வாங்கியிருப்பீங்க, ஆன்லைன்லேயே தற்போது அவைலபிளாக இருக்குது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நம்பர் எப்படி பார்க்கறது, அவங்க நம்பர் என்னது, அவங்க அப்பா பேர் என்னது, எல்லா டீட்டெயிலுமே ஆன்லைனில் கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோட லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதுக்கு முன்னாடி இன்னொரு கருத்தையும் முன்வைக்க விரும்புகிறேன். என்னுடைய சேனலில் 2 வீக்ஸ் முன்னாடி வறுமை கோட்டிற்கு கீழ் அந்த பட்டியலில் சேர விண்ணப்பிப்பது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். புதுசாக உங்கள் பேர் இந்த லிஸ்ட்டில் இல்லைனா சேர விரும்புனீங்கன்னா அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அதை ப்ரொசீஜரை கம்ப்ளீட் பண்ணி பண்ணுங்கள். அந்த வீடியோட லிங்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தாராளமாக பயன்படுத்திடுங்க. வாங்க இப்போ வீடியோவில் கண்டென்ட்டுக்குள்ளே போகும். என்னுடைய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லாமே தனித்தனி தொகுப்பிலாக இருக்கும், கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். டைம் இருக்கும்போது பாருங்கள். எல்லா வீடியோகளுமே தனித்தனி தொகுப்புகளாக தான் வச்சுருப்பேன். டிப்ஸ், அதாவது தமிழ்நாடு இன்டகிரேட்டட் பாவர்ட்டி போர்ட்டல் சர்வீஸ் .in தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் வந்து ஆன்லைனில் வறுமை கோட்டு இந்த லிஸ்ட்டை ஃபுல்லாக கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது முதல்ல சொன்னேன், இதில் ஒருவேளை உங்கள் பேர் இல்லைன்னா என்ன பண்ணலாம், கிராமப்புறம் அர்பன், இதை கிளிக் பண்ணிங்கன்னா PDF-ல் டவுன்லோட் ஆகுது. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுற டீட்டெயில் எல்லாமே ஒரு வீடியோவாக வெளியிட்ருக்கோம். திரும்ப அகைன் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்பல. இப்போ நம்ம டைரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். ரைட் சைட் கனல லிஸ்ட் இருக்குது, அதில் போய் பார்த்துக்கிடுங்க. இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஃபில்டர் பண்ணுறதுக்கு, ஊரகமாக நகர்ப்புறமா. எனக்கு ஊரகம், ஸோ என்னோடய டிஸ்ட்ரிக்ட் நான் சூஸ் பண்ணிவிட்டு தான். திருநெல்வேலி லோட் ஆகுது. அகெயின் உங்கள் பிளாக் என்னன்னு கேட்கும். நான் என்னுடைய பிளாக் நாங்குநேரி, உங்கள் பிடிஓ ஆஃபீஸ். உங்களுக்கான டிப்ஸ் நம்பர், அதாவது அந்த வறுமை கோட்டு நம்பர் தெரியுன்னா டைரெக்டாக இங்கே சர்ச் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்மார்ட் கார்டோட நம்பர் தெரியணும்னு இதில் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது என்னுடைய வில்லேஜ், ஃபஸ்ட் எடுத்தால் என்ன வில்லேஜ் அதை சூஸ் பண்ணிட்டேன். உங்களுடைய கிராமம், அதாவது குக்கிராமங்களாக இருந்தால் அது சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னுடைய ஊராட்சி, அடுத்தது என்னுடைய கிராமங்கள் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ என்னுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து லிஸ்ட்டும் இதில் வந்துடும். அப்ளை கொடுத்தா லோட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, வந்துட்டு இதில் என்னென்ன டீட்டெயில் இருக்குது, வறுமை கோட்டுக்கு நம்பர், அவங்க பெயர், அவங்க அப்பா இல்லைன்னா அந்த மனைவி கணவன், அவங்க பெயர், ரிலீஜியன் என்ன ரிலீஜியன், கம்யூனிட்டி என்னது, அக்குபேஷன் என்ன தொழில் பண்ணுறாங்க, அது போக அவங்க ஸ்மார்ட் கார்டு நம்பர், அவங்களுடைய ஊரை கிராமத்தினுடைய பெயர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெயர்களும் இருக்குது. இதில் உங்கள் பெயர் விடுபட்டுந்தான் நீங்கள் வந்து சேகருக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிக்க ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான இந்த டிப்ஸ், அதாவது பிலோ பவர்ட்டி நம்பரை வச்சு ஆர்டிஐ ஃபைல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும், எந்த ஒரு கட்டணமும் செலுத்த தேவையில்லை. ப்ளஸ்ஸு இப்போ தமிழ்நாடு அரசும் ஒரு சில நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்கு, அதை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த வறுமை கோட்டுக்கில் இருக்கிறவங்களுக்கு அதில் முன்னுரிமை உண்டு, அது எப்படி கார்ட் டைப் மாற்ற ஏற்கனவே வீடியோ வெளியிட்டிருக்கேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஆனால் இதில் ஒரு சர்ச் பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு எப்படிங்கிறத ஷோ பண்ணி காமிச்சிருந்தேன். இப்போ டிப்ஸ் நம்பர் உங்களுக்கு தெரியும், அதாவது வறுமை கோட்டு பிபிஎல் நம்பர் தெரியும்னா இதில் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் நம்பரை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடும். இல்லை உங்கள் ஆதார், இதில் ஆதார் நம்பர் ஷோ ஆகலை, சர்ச் பண்ணி பாருங்கள். இல்லை உங்கள் ரேஷன் கார்டு நம்பர் போட்டால் கண்டிப்பாக வருது, அதை செக் பண்ணிட்டேன். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.